இறைத்தன்மையை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய தொழில் கிறிஸ்துவ விசுவாச கோட்பாடுகளின் அடிப்படையான விசுவாசம் இறைப்பவன் இயேசு மனிதனாக எல்லா நிலையிலும் மனிதனாக எதை தவிர பாவம் தவிர எல்லா நிலைகளிலும் மனிதனாக இருந்தது. ஆனால் இறைவன் அந்த மாபெரும் மறை பொருட்கள் தொடர்ந்து சொல்ல நம்புகிறவர்கள் எல்லாம் நிகழும் சொல்லிது. அதை தொடர்ந்து படிக்க 24 உடனே அச்சிறுவனின் தந்தை நான் நம்புகிறேன் என் நம்பிக்கை நீங்க உதவும் என்று கதை. அது இயேசு நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்லப்படுது. நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் என்று தன்னுடைய நம்பிக்கையை முழுமையாக இறங்கியிருந்தார். இயேசு நம்பக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்ம இந்த பக்கம் கம்பம் தேங்க முதல்ல ஒரு ஊர் இருக்கு அனுமந்தப்பட்டி நினைக்கிறேன் அனுமந்தப்பட்டி எஸ் அந்த ஊர்ல ஒரு நிகழ்வு 84 வயசு அந்த பெரியவர் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால இறந்து போனார். 84 வயசு அவர் இறந்துபோது கடந்த செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசம் இறந்தார். அக்டோபர் மாசம் இறந்தார். 24 மாசம் அவர் இறந்தார். என்னுடைய பங்குல அவருடைய வீடு என்னுடைய பங்கு குடும்பம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாரு. அவருடைய மனைவி ஆசிரியர் இருவருக்கும் குழந்தைகள் இல்லை. ஆனால் அவர் அவருடைய சிறுபிள்ளை போது ஒரு உண்மையான நிகழ்வை வெளிப்படுத்துகிறார். ஒரு நாள் இன்னொரு பகுதி பேசும்போது சொல்லுகிறார் 6 வயசாச்சு 6 வயசாகி பேச முடியலை வாய் பேச வரலையா அவர் இன்னைக்கு 6 மாசத்துல குழந்தைகள் பேசுறாங்களா இல்லையா? 1.5 வயசாயிடுச்சுன்னா வாய் மூடு வாய் ஆகி இல்லி வாய் இல்லையே பேசுறாங்க இருந்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பேசுற பார்த்தா ஐயோ எங்க போறதும் தெரியல அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கு வாய் இல்லையே நீ பேசுறது பிள்ளைங்க 1.5 வயசுலாம். ஆனா 6 வயசாயும் இந்த மனுஷன் பேசல. என்னடா செய்யறது அப்படின்னா பல கோயில்களுக்கு வேண்டுதல் வச்சிருக்காங்க. தாய் பூமியில் இருக்கிற குழந்தை எப்படி பேசுமா பேசுறையா தெரியல. ஆனா 6 வயசாயிச்சு இன்னும் அம்மான்னு சொல்லல. அந்த அம்மான் குரல் கேட்கிற அந்த தாய் ஏங்கி கொண்டிருக்கிற நிலை அப்படிப்பட்ட நிலையில ஒரு பாட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க இவனை தூக்கி கொண்டு போய் கோயில போட்டுவோம் தூக்கி கொண்டு போய் கோயில போட்டுவோம் ஜெவமலக மாதா கோயில் ஜெவமலக மாதா கோவில் அவ ஊர்ல போட்டுவான்னு சொல்ல போட்டுவானா என்ன புரியல. இந்த அம்மா மாதாட்ட கொண்டு தூக்கி ஒப்படைச்சுக்கோ பார்ப்போம் என்ன நடக்குது. உடனே இந்த அப்பாவும் என்ன பண்ணிடுறாங்க 6 வயசு நிரம்பி இருந்த பையனை தூக்கிட்டு போய் கோயிலில் கூட்டிட்டு இந்த மாதிரி மாதா சிறுவருக்கு முன்னாங்க அப்படின்னா இருந்திருக்காங்க தேவமான மாதா பக்கத்தில் போட்டி முன்னாங்க போட்டு இன்னைக்கு சாயந்தரம் வர இங்கே கிடக்குங்க இங்கே கிடக்குங்க பேசுனா வந்து கூட்டிட்டு போறேன் இல்லாட்டா மாதா என் கண்ணு தெரியாம எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். உண்மையா இருக்க சொன்னார் அப்படியே நீ இறந்த 4 மாசத்துக்கு ஓடி போய் அம்மா அம்மான்னு உங்க கோவில் அழுது ஊருக்கே தெரியும் பேச மாட்டாங்க தெரியுமா தெரியாது உங்களுக்கு கிராமத்துல தெரியுமில்ல தெரியும் அற்புதமா நடந்தது. அதை எத்தகைய ஒரு நம்பிக்கை பார்க்க நீங்க அந்த தாய்க்கு தன்னுடைய குழந்தை கொண்டே அம்மா அவனுடைய காலடியில கிடைச்சி என் குழந்தை பேசினா நான் வந்து தூக்கிட்டு போறேன் இல்லைன்னா என் குழந்தை என் கண்ணுக்கு தெரியாம நீனே எடுத்துக்க எதையாவது அனுப்பிடு எங்கடா போகணும் இப்ப கூட ஒரு தாய் தன்னுடைய குழந்தை நான் கையில் நாங்கள் வர நான் என் குழந்தை நானா போச்சு இருந்தேன் அப்படிங்கிற நிலையில் இல்லாம விட்டுட்டு வர்றாங்க. ஆனால் அன்று மாலை ஆவதற்குள்ள அந்த குழந்தை பேசியது சொல்லக்கூடிய அந்த 101 தலைவனுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை பார்த்த இயேசு தான் சொல்றாரு இஸ்ரேல் மக்களிடையே இத்தகைய ஒரு நம்பிக்கை யாரிடம் இத்தகைய ஒரு நம்பிக்கையை நான் ஒருபோதும் கண்டதில்லை யாரிடமும் ஒருபோதும் வார்த்தைகள் அர்த்தம் புரியுது இல்லையா? தமிழ் தானே பண்ணலாம் தமிழ் தானே பேசுறோம் நெவர் இன் இங்கிலீஷ் நெவர் ஒருபோதும்
நிலமை இல்லவே இல்லை அவ்வளவு அப்படிங்கிறதான். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெண்கள் ரெண்டு பெண்கள் ஒருபோதும் கண்டதே இல்லை, கண்டதே இல்லை, கண்டதில்லை அப்படிங்கிறது வேற, கண்டதே இல்லை அப்படிங்கிறது வேற. Praise the Lord. இந்த நூற்றுவ தலைவனிடம் விளங்கிய ஒரு நம்பிக்கை, இயேசுவே பார்த்து வியந்து நிற்கக்கூடிய நம்பிக்கை. Praise the Lord. இயேசு ஆண்டவரே சாட்சி வைக்கிறார். இயேசுக்கு சாட்சி எத்தனையோ பேர் சொன்னார். எக்ஸாம்பிள் சொன்னா, இந்த மக்கள் என்னை யார் நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ மெசியா வாழும் கடவுளின் மகன் அப்படின்னு யார் சொன்னது? பேதுரு சொன்னார். சாட்சியம், சாட்சியம் இல்லையா? பெய்கள், பெய்களை ஓட்டும் போது எங்களை அந்த பட்டிக்கூட்டத்தில் செலுத்தும், நீ மெசியா எங்களை என்ன செய்ய போற அப்படின்னு பேசுது இல்லையா? சாட்சி, இயேசுக்கு சாட்சி சொல்றது இல்லையா? அப்படியான இங்க இயேசு சாட்சி சொல்றார். இயேசு சாட்சி சொல்றார். யாருக்கு சாட்சி சொல்றார்? நூற்றுவ தலைமை நம்பிக்கையை வியந்து சாட்சியம் அளிக்கிறார். இத்தகைய நம்பிக்கையை நாம் எவரிடம் யாரிடம் ஒரு ஊரும் கண்டது இல்லை. மாணவர்கள், அத்தகைய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். அதிகாரம் பதினேழு படிங்க பார்ப்போம். ஐந்தாம் அதிகாரம் பரவியது நல்ல பரவும். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக முடியாமல் குடும்பமா, வீட்டுல குடும்பமா,
பிள்ளைக்கு வச்சிருக்க பிஸ்கட் நாய் நீ போட்டு திருட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிள்ளைக்கு நீ ஜாமான் கிடக்கணுமா நம்ம குழந்தைக்கு சொல்ல மாட்டோம்லையா. அப்படி ஊமையில பேசுகிறார் அழகா சொல்லுகிறார். அதை கேட்டவொடனே அந்த அம்மா அது ரைட்டியா நீ சொல்றது சரிதான் நீ சொல்றது சரி ஆனாலும் ஆனாலும் உரிமையாளரின் மேசையில் இருந்து விழுசிறும் துண்டையும் நாய்களை தின்னுமே அப்படிங்கிறாங்க. ஆக அப்படி ஒரு சாதாரண பெண்ணுடைய நம்பிக்கையை பார்த்து வியந்து சாட்சியம் அளிக்கிறார். உன் நம்பிக்கை பெரிதுங்கிறார். எத்தனை நம்பிக்கை பார்த்து சொல்ல போறாருன்னு தெரியல சொல்றாங்க. மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அப்போது வழிபுறத்தில் உட்கார்ந்திருந்த பார்வையற்ற இருவர் இயேசு அவளை கடந்து செல்கிறார் என்று அறிந்து ஆண்டவரே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தினர். மக்கள் கூட்டத்தினர் அவர்களை பேசாமல் இருக்குமாறு அடக்கினர். ஆனால் அவர்கள் கத்தினார்கள். அவர்களை கூப்பிட்டு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றார். இதை வந்து மத்திய நட்சத்திரம் 9 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா இந்த வார்த்தைகள் வரும். மத்திய நட்சத்திரம் 9 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா இது மத்திய நட்சத்திரம் 20 அதிகாரத்துல இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்புகிறீர்களா நம்புகிறீர்களா நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் அப்படின்னு சொல்லுவார். நம்புகிறீர்களா நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று சொல்லுவார். இதே பார்த்து ரத்த போக்கினால் வருது என் பெண்மணி எத்தனை ஆண்டுகள் ஆடையினுடைய விழிப்பை தொட்டால் மட்டுமே போதும் நான் குணமடைவேன் என்ற ஒரு அற்புதமான நம்பிக்கை ஒரு அற்புதமான அப்படி தொட்டார்களா இல்லையா குணமடைந்தார்களா இல்லையா குணமடைந்தார்கள். நாம கோயிலுக்கு போறோம் தொட்டு 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 கும்பிடுறோம் கால் தேஞ்சு போச்சு ஆனா என்ன ஆச்சு நமக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்படி நம்பிக்கை இந்த குணமாயிடும் கேட்கிறதா கிடைச்சிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள்
நம் வாழ்விலே நம்பிக்கை என்பதுதான் நமக்கு அடித்தளமாக இருக்கிறது. அது இறை நம்பிக்கையாக நம்மளே வளர்கிறது. அந்த இறை நம்பிக்கையை தான் நமக்கு நல் வாழ்வை கொடுக்கிறது. அந்த இறை நம்பிக்கை தான் நமக்கு நலம் அளிக்கிறது. அந்த இறை நம்பிக்கை தான் நம்மை இயேசுவோடு இணைக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நம்பிக்கையில பல்வேறு நிகழ்வுகள் எடுத்து சொல்லலாம். பல்வேறு நிகழ்வுகளை நாம எடுத்து சொல்லலாம். ஒரு நிகழ்வு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பத்து தொழு நோயாளிகள் வருவார்கள். என்ன ஒரு நம்பிக்கை கூட வருவாங்க, தன்னுடைய தொழு நோய் நிச்சயமாக மிக பெரும். லூக்காட்சி 17 இருக்கிற லூக்காட்சி 17 இருக்கிற பத்து தொழு நோயாளிகள். அது கூட பெரிய பிடித்த சிறுவனை கொண்டு வருவாங்க. லூக்காட்சியில 9 அங்க அவருடைய நம்பிக்கையின்மையை அவர் சாடுவார். அதை வாசிக்கலாம், அந்த பகுதியை வாசிக்கலாம். லூக்கா நச்சிலி 9:41 தொடங்கி பாருங்க. நம்பிக்கை அற்ற இந்த தலைமுறையில் எவ்வளவு காலம் உங்களோடு நான் இருக்க வேண்டும், எவ்வளவு நாள் உங்களை நான் பொறுத்துக் கொள்ள முடியும். உங்கள் மகனை கொண்டு வாருங்கள். அங்க பேய் பிடித்த ஒரு சிறுமி, ஜெபிக்கணும், அது நல வரணும் அப்படின்னு வர்றாங்க. அவங்களுடைய நம்பிக்கையின்மையை பார்த்து அவர்களை சாடுங்க. நம்பிக்கையற்ற மக்கள், நீங்கள் நம்பிக்கையற்றவர்கள், உங்களுக்கு எவ்வளவு காலம், எவ்வளவு நாள் உங்களை பொறுத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அதை விட மிக உயர்ந்தவருக்கு இருக்கிறார்கள் யாரு, இயேசு அப்படிங்கறது நாம் உதாரணமா இருந்திருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் வெளிப்படுத்துவார். ஆக நம்முடைய கண்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. இறை மகன் இயேசுவை இயேசுவாக மீட்பராக மெசியாவாக காணப்படியாமல் இருக்கின்றன. நம்முடைய கண்கள் ஏதோ திறந்திருக்கிறது, ஆனால் முற்றிலுமாக திறக்கப்பட்ட ஒரு கண்களாக இல்லை. இயேசுவை மெசியாவாக மீட்பராக இரட்சகராக நம்மை காப்பவராக வாழ்வு கொடுத்தவராக நமக்காக மறித்தவராக நமக்காக உயிர்த்தெழுந்து நம்மை எல்லாம் மீட்டுக் கொண்டவராக காண முடியவில்லை. நம்மை குணப்படுத்துவார், வளப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், நமக்கு வேண்டிய அத்தனையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை, ஒரு சரணாகதி என்ற நிலைகளை நாம் அவரை காண முடியவில்லை. ஆனால் வேடிக்கையாக வச்சிருக்கிறோம். நேற்று ஏதாவது பேசிக்கிட்டு பேசிக்கொண்டிருந்தோம், வெள்ளிக்கிழமை கூட்டம் நிறைய இருக்கு. அவை இதை நம்ம நிறைய பார்க்கலாம். பெரிய வியாபாரத்தை கூட கூட்ட இருக்காரு, ஈஸ்டர் கூட கூட்ட இருக்காரு. ஆனா பெரிய வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா வர்றது 100 தான், அன்னைக்கு 100 வழிபாடை உணர்ந்து கொண்டாடுவோமா ஒவ்வொரு நாளும் பொருள். ஆனா அதற்கு முன்னால திருப்பணி நற்கருணை ஏற்படுத்தியது பாதங்களும் சடங்கு அப்படிங்கிறது அந்த முக்கியமான நிகழ்வு. அதை விட மாபெரும் நிகழ்வு என்பது அதுல உள்ள அடையாளங்கள் சிலம்பர் பாவங்கள்லாம். அது வந்து அடுத்த சிலம்பரை பார்க்கற வரை நான் என்ன ஆரம்பிச்சேன், அடுத்த சிலம்பரை வரை நான் என்ன ஆரம்பிச்சேன் அப்படிங்க. இதுல இன்னும் வேடிக்கைன்னா இந்த 40 விரதம் இருப்பாங்க. 40 நாள் இருப்பாங்க.
அடுத்த நிமிஷமே அங்கதான் போய் கேட்பாங்க. உண்மையா இல்லையா? நான் வேறாக நடந்து போறவங்களோட பார்த்துக்கிறேன். தவ காலத்துல நடந்து போயிட்டு சேர்த்துருவாங்க. காலையில பூசை வச்சு மாலை கட்டிச்சு முடிச்சு அடுத்தவங்க எங்க இருக்கிறாங்க மாலை போட்டு நிற்கிறாங்க. கடையில போய் மாலை போட்டு நிற்கிறாரு. மூணு ஆள் நிற்கிறாரு, ஒரு ஆள் ஒரு மூணு ஆள் நிற்கிறாரு. நாற்பது நாள் கட்டி போட்டு நிறுத்துட்டாங்க எல்லாத்தையும். நாற்பது நாள் சேர்த்து கடைக்கு பயன்படுத்தி அப்புறம் எதுக்கு இந்த நாற்பது நாள்? இது என்ன உண்மையா? கோழி தப்ப வேஷம் செய்த கொண்டு இந்த மறைக்கிறதுக்காக வேஷம் போடும். இந்த வேஷம் கலைஞ்சவன் வேஷமா கட்டியிருக்க வேண்டியும் போட்டு ஜெபமாலையும் கலைஞ்ச உடனே உண்மை வெளிப்படுத்த வேண்டிவிட்டது அப்படிங்கிற அப்படி இருந்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளை அது நம்முடைய வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறதற்கு நாம் நிச்சயமாக நாம் எல்லாம் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு போகிறோம். இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட்டுகிறோம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் வேளாண் சொல்ற பேதுரு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர் அரச குருக்களின் திருக்கூட்டம் தூய மக்களினத்தார் அவருடைய உரிமை சொத்தான மக்கள். பிரைஸலோ பிரைஸலோ. பாருங்க சகோதர சகோதரிகளே, நாம் யார்? இன்று கிறிஸ்து இயேசுவில் விசுவாசம் பண்ணு கிறிஸ்து இயேசுவை தெருவிளக்கம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று இந்த கிறிஸ்தவ சமூகத்தோடு இணைந்து கிறிஸ்துவை மீட்பராக மெசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையின் வழியாக பெற்றுக்கொண்ட மீட்பை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையிலே அறிக்கையிட்டு வாழ்கின்ற நாம் யார்? நாம் யார்? தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர் அரச குருக்களின் திருக்கூட்டம். இரண்டாவது பண்பு ஒவ்வொரு பண்பா சொல்றாங்க. அப்புறம் தூய மக்களினத்தால் அப்புறம் அதான் கடைசி அருமையான இல்ல அவருடைய உரிமை சொத்தான மக்கள். பிரைஸ் தி லார்ட். அடிக்கடிப்பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உண்மை நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தை எனது உரிமை சொத்தான மக்கள் இஸ்ரேல் மக்களை கடவுள் யாவே இறைவன் தன்னுடைய உரிமை சொத்தான மக்களாக வழிநடத்தி அதனால இன்றைக்கு நாமும் அந்த கடவுளின் உரிமை சொத்தான மக்களாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறோம். அதை தான் பவுலடிகளார் சொல்லுவார். இப்பேதுரு சொன்னார் இல்லையா, பவுலடிகளார் சொல்லுவார். ரோமியர்களே எட்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தை படிக்க பார்ப்போம். அங்கே அதான் சொல்லுவார் இதே நான்கு பண்புகளை கொடுப்பார் நமக்கு. ரோமியர்களே எட்டாம் அதிகாரம் முப்பது தாம் முன்குறித்து வைத்தோரே அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை அவர் ஏற்புடையவராக இருக்கிறார்.
தமக்கு ஏற்புடையோர் ஆனவர்களை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்திருக்கிறார். நான் நன்றி நான்கு பண்புகளை சொல்றார். தமக்கு என இறைவன் முன்குறித்து வைக்கிற மக்களை, அவர்களை முன்குறித்து வைத்து அந்த மக்களை எல்லாம் அழைக்கிறார். இரண்டாவதாக பெயர் சொல்லி அழைக்கிறார். மூன்றாவதாக அப்படி பெயர் சொல்லி அழைத்த அந்த மக்களை எல்லாம் தமக்கு ஏற்புடைய மக்களாக ஆக்குகிறார். அப்படி நமக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்த அந்த மக்களை எல்லாம் தம் ஆட்சியில் பங்கு பெற செய்கிறார். வழி நடத்தி செல்கிறார். சிலுவைக்கு நாம் அடிமைகள் அல்ல, ஆனால் நாம் மீட்கப்பட்ட மக்கள். கடவுளின் ஞானம் அது, சிலுவை கடவுளின் ஞானம் அது, அது கடவுளின் வல்லமை அது, அது மீட்பின் சின்னம். அதனால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அது நம்முடைய வாழ்விலே நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்தி நிறைவு செய்யும் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்முடைய கண்கள் பதிய வேண்டும். கண்களை உற்றுநோக்கப்படுகிறார். நாம் நலம் பெறுகிறோம், வளம் பெறுகிறோம், வாழ்வு பெறுகிறோம், குணம் பெறுகிறோம், சாபங்கள் அனைத்தும் நீக்கப்படுகிறது. மார்க் 9:21-23 சொல்வது போல நம்புகிறவருக்கு எல்லாம் மகளும் சொல்லலையா? இயேசு அதை நாம எப்படி சொன்னோம்? இயேசுவை நம்போம் எனக்கு எல்லாம் நிகழும். நம்மிடையே குடிவிட்டார் என்று சொல்லுகிறார்.
Yesuve, enakku yaarumile Yesuve, aaraadhu